ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சாம்பார் ரைஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வந்து நிறைய சாப்பிட முடியல. ஸோ வீட்டில் எனக்கு பிடிச்சதை செஞ்சாலும் நல்லா இல்லை. ஸோ நான் சாம்பார், நம்மளோட ட்ரெடிஷ்னலான சாம்பாரை வந்து செஞ்சு நல்லா சாப்பாடு போட்டு பிசிஞ்சே சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ சாம்பார் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை அடாவடியான ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம அடாவடி கிச்சனில் துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு துவரம் பருப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பூண்டு இதிலே போட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பில் வேண்டியது. இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வந்ததுன்னா, அதாவது விசில் வரும்போது தண்ணி வந்ததுன்னா, நீங்கள் தண்ணி அள்ளி வாரி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ லைட்டை கம்மி பண்ணிக்க. தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வீட்டில் நிறைய இருக்குது. புளி கரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய், காஞ்ச மிளகாய், மஞ்சள், உப்பு இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். சாம்பாருக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா கொதிக்குது. ஆல்ரெடி பருப்பு கடைஞ்சி வச்சிட்டோம். ஸோ சாம்பார், ஸோ சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால என்னென்ன போட்டேன்றதை வந்து விஷயம் எடுக்க முடியல. பட் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், கடுகு போட்டேன், உளுத்தம் பருப்பு போட்டேன், காஞ்ச மிளகாய் 3 போட்டு லைட்டாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் போட்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டேன். செவந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டேன். தக்காளி போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு, சாம்பார் மசாலா இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் லைட்டாக கொட்டணும், அவ்வளோதான். இப்போது தாளை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி போட்ட வேலைக்கு வருது. நான் வீடியோ கட் பண்ணிட்டேன், அப்படியே ஊற்றலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி தண்ணி ஊற்றி, திருப்பி கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு, திருப்பி லைட்டாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்க போதுன்றதை நானே என் கையால் ரிஸ்க் எடுக்க போகிறேன். பட் உப்பு பார்க்குறப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்த நல்லா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் என் லைஃப்பில் சாப்பிட்றதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன். இது ஒன்று சாப்பிட நல்லாயிருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அது வரைக்கும் எல்லாேருக்கும் பை.